ஹாய் கைஸ், நான் உங்கள் ஹரிகிருஷ்ணன். இந்த வீடியோவில் எது பேர் சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான விஷயங்கள் பற்றி தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அரிய ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து ரிசல்ட் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டிருந்தா அப்படின்னா, ப்ரோ இப்போ எங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு, இதுக்கப்புறம் வந்து மார்க் ஷீட் எப்போ கொடுக்க போகிறாங்க, எப்போ ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றப்பெல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷனில் கேட்டதுக்கு அவங்க எப்போ வந்து மார்க் ஷீட்டு அப்புறம் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்லாம் ப்ரொவைட் பண்ணுறது பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வீடியோக்களை போகிறது முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்டோ உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ தானே நீங்கள் எக்ஸாம் ரிசல்ட் வந்து விட்டுருக்காங்க உங்களுக்கு. ஸோ இதிலிருந்து இன்னொரு 30 டேஸில் வந்து மார்க் ஷீட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னொரு ஒரு மாதத்தில் வந்து மார்க் ஷீட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க் ஷீட்லாம் கிடச்ச பிறகு இன்னொரு 20 டேஸில் வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கிடைக்கும்ன்றப்பல சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது இன்னொரு 50 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு மார்க் ஷீட்டும் கிடைக்கும், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும்ன்றப்பல தான் கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அஃபிஷியலாக கொடுத்த இன்ஃபர்மேஷன். ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்த ரிசல்ட்டில் பார்த்து அப்படின்னா, நான் கேட்ட வரைக்குமே நிறைய பேர் வந்து நல்ல மார்க்ஸ் எடுத்து பாஸ் பண்ணியிருக்காங்க. நான் கேட்ட வரைக்கும் யாருமே வந்து ஃபெயில்னு சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நிறைய சொல்லுவாங்க, அவங்க காலேஜ்லையும் எப்படி எடுத்திருக்காங்க அது ஆவரேஜ்லாம் பார்த்தோன்னே எல்லாருமே பாஸ்ன்றப்போல தான் சொல்லியிருக்காங்க. நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள் ஆக்சுவலாக, ஏன்னா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ரிசல்ட்டுக்காக. ஸோ இப்போ அது நிறைவேறிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய சந்தோஷம் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல் இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அப்போ டிஸ்கவுண்ட் உங்களுக்கு ரெகுலராக வந்து சார். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே இருக்காங்க உங்களுக்கு பஸ்ஸில் உங்கள் டவுட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கான கிளாரிஃபிகேஷன் என்ன கண்டிப்பாக தரையில் வரையே இன்னும் இன்ஸ்டாகிராம் வரைக்கும் மெசேஜ் பண்ணுங்கள், அங்கேயும் டவுட்ஸ் வந்து கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். இன்னும் இன்ஸ்டாகிராம் வரையே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சி, பை பை, சீஸ்.